ரட்சகன் நாம் இயேசு கிறிஸ்துவின் மகிமை நாமத்தில் உரியாக வாழ்கிறேன். நம்முடைய இயேசு ஜீவிக்கின்றார், அது ஒரு மீனான இன்னும் ஜீவிக்கின்றோம். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லாத அல்லேலூயா. கர்த்தர் மிகவும் நல்ல தேவன். நெருக்கமும் உபத்திரம் நிறைந்த காலங்களில் அவருக்கு அவருக்கு அவரை சேவிக்க கூட நேரமில்லாத நாட்கள் இல்லை, வயில்லாத நாட்கள் இல்லை. கர்த்தர் வழிகளை திறந்து நம்மை கூட கூடி ஜெபிச்சு இருக்கார். இது ஒரு அற்புதமான காரியம் தான். நான் உட்காந்து ஒரு ஹாஃப் அன் அவர் கூட ரெண்டு பேரும் திகிலான ஃபோன் கால் வந்தது, திகிலான ஃபோன் கால். அதையும் பார்க்கணும். ஆனால் கர்த்தர் நல்லவர், விடுதலை கொடுத்தேன். அதனால் அவர் கூடியிருக்கிறது ஆண்டுடைய பாதுகாப்புக்காக, அவரை நடத்துறதுக்காக, அவர் ஜெயத்துக்காக கூடி வந்திருக்கிறோம். கர்த்தரை நோக்கி ஜெபிக்க போகிற போதில் பிள்ளைகள் என்னுடைய பாட்டு என்ன இஸ்ராஜா சார் எழுதும் இந்த பாட்டை பாடுறேன். அது ஜபமாக நினச்சிக்குவோம். அதை மூணு அடி பாடப்படுறேன். அது ரெண்டாவது அடி இப்போ துக்கமான சூழ்நிலை, பயிட்டு இல்லாத இருப்பது ஃபேமிலி கோர்ஸ் உட்காந்து இருப்பது. ரெண்டாவது அடியை கற்று கொடுத்த பாடப்போகிறேன். இன்ஸ்ட்ருமெண்ட்ல நம்ம பாட்டு கஷ்டம் இருக்கு. நீங்களாம் எங்கெங்கே இருக்கீங்களோ, ஐ வாண்ட் யூ ஆல் டு ஜாயின். நீங்கள் எல்லாம் ஐ லைக் யூ டு ஜாயின் வித் மீ. என் எஸ் ராஜா சாதனை சார் கற்று மையப்படுறாங்க. ஜபமாக பாட போகிறோம். சுராஜா சாரோமி ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா சாரோமி ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல போதும். வாழ்வில் அலையாமல் சென்றோம் மாத்திப்பாடு. என் இயேசு ராஜா சாரோனி ரோஜா உன் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் சென்றோம் உன் கிருபை முன் செல்ல அருளும். அலையாமல் செல்ல உன் கிருபை முன் செல்ல அருளும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உன் கிருபை முன் செல்ல அருளும். கடலின் வாழ்வில் கலையும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடலின் வாழ்வில் கலையும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடலினை கண்டித்த கத்தன் நீரல்லவோ கடவாதையில் என் வாழ்வில் தாரும். கடலினை கண்டித்த கத்தன் நீரல்லவோ கடவாதையில் என் வாழ்வில் தாரும். என் இயேசு ராஜா சாரோனி ரோஜா உன் கிருபை தந்தாலே போதும். சரி பாருங்க. என் இயேசு ராஜா சாரோனி ரோஜா உன் கிருபை தந்தாலே போதும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உன் கிருபை முன் செல்ல அருளும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் சொல்ல உன் கிருபை முன் செல்ல அருளும். பிளவுள்ள மலையே புகழிடம் நீரே புயலீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். பிளவுண்ட மலையே புகழிடம் நீரே புயலீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். காரீருள் சேதங்கள் அணுகாமல்
In English, shall I hide from Abraham what I am doing? Shall I hide from Abraham what I am doing? And say about it, Abraham, Maripano. It's a beautiful statement. So whatever is happening in this world, we have got authority to change it and to alter it. Got the alter it to get the other of the And say about it, and Abraham, Maripano. The Abraham, you know, why God has so much liking for him? Pastor said, I'm a president. Pastor, Adiyam Panda in one answer that Katha Sunad Gabram, a break creeper. Even tap in with him, one worry with him, put it to put it, a break creeper. Just obey. And then
பதினஞ்சு அதிகாரத்துல ஆண்டவர் பேசுறான், கர்த்தர் பதினேழாம் அதிகாரத்துல கர்த்தர் பேசுறான். He keeps talking to God. So make it a point that நீங்க நேரில் நாளைக்கு கேட்டு அத்தனை பேரும் ஆண்டவர் பேசிட்டே இருக்கணும், வேற வழியே கிடையாது. இந்த 1000 ஃபோன் கால் வந்தாலும் என் இன்னர் ஹார்ட் அவரை பேசிட்டே தான் இருக்கும், வேற வழி கிடையாது. பேசிதான் அவன் ஏன்னா எனக்கு ஆன்சர் பண்ண ஹேண்ட் பண்ண முடியும். கத்துடு பேசி பேசி பேசிக்கொண்டே இருக்கணும். ஏன்னா அதுக்கு இந்த சப்கான்ஷன் ப்ரேயர் மாத்திரமில்ல, நம்ம ப்ரேயர்ல இன்டர்ட் பண்ணாலும் பாட்டில் ஆண்டவர் பாடினே இருக்கிறோம், பாடிட்டு அவரோட தொடர்பு கொண்டு. அதனால இது மாத்திர ஆப்ரஹாமுக்கு இன்னொரு பெரிய பாக்கி வச்சு ஐடென்டிஃபை காட் அண்ட் ஏஞ்சல்ஸ். இது எல்லாருக்கும் இருக்கும், தேவ தூதர்களையும் தேவனையும் அவர் ஐடென்டிஃபை கற்று கற்பிச்சார். வாசிக்கிறோம், அது பண்ணாக ஆப்ரஹாமுக்கு கற்று நான் செய்யப்பட்ட ஆப்ரஹாம் ஏன் மறைப்பேன் சொன்னாங்க 19 வருஷத்துல கர்த்தர் ஆப்ரஹாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தன் பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியாயும் நியாயத்தை செய்து கர்த்தர் வழியை காத்து நடுவு என்று கட்டடிவார் என்பதை அறிவேன். அவன் சொல்றது, ஐ நோ அப்ராம் வில் டீச் ஹிஸ் சில்ட்ரன் டு ஒபே த லா ஆஃப் காட். இது முக்கியம், கர்த்தரை வார்த்தை. அப்ப ஆண்டர் கான்ஃபிடன்ஸ், கட்டாயம் ஆப்ராம் கீழ்ப்படிவான் சொல்றதை செய்வா சொல்லி அது அந்த வார்த்தை தயவு. அதனால ஆப்ராம் மறைப்பேனும் சொல்றார். இது கேட்டுக்கொண்டு உங்களுக்கு எனக்கு இனி எனக்கு நடக்க போகுது என்ன என்ன செய்ய வரும்போது நாமும் அவரோட பார்த்துக்கணும். கவர்மெண்ட் டாக்டர்ஸ் இப்போ ஆப்ராமுக்கு இன்னொரு பிளஸ் பாயிண்ட், 18 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பின்பு கர்த்த மம்ரேயின் சொந்த பூமியில அவனுக்கு தரிசனமானார். அவன் பகை உஷ்ணவரையில் கூடாரம் வாசலில் உட்கார்ந்தான். நல்லா கவனிக்கணும், உஷ்ணவரை அவன் வயசுக்கு போய் உள்ள படுத்துருந்தான், கூடார வாசல் உட்கார்ந்தான். ஒரு ஏக்கம் ஒரு சந்ததியில் இப்போ சொந்த சாராளுக்கு பிள்ளையில அதனால ஆகர் கொண்டு பிறந்தது ஆகர சாரல அதை அனுப்பணும்னு சொல்லிட்டான். இது கூடார வாசல் உட்கார்ந்துருக்கான். உள்ள தனியாக உட்காந்துருக்கும் போது 3 புருஷர் முன்னால் போனாங்க. நல்லா கவனிக்கணும், சொன்னது ராத்திரி ஜவுமெண்ட் படிங்க, எங்களுக்கு எங்கள் ராத்திரி உங்களுக்கு மார்னிங் ஜோ அமெரிக்காவுக்கு மார்னிங் மற்ற கண்ட்ரி எனக்கு தெரியாது டீட்டெயில்ஸ். அதில் அவன் உட்காந்துருக்கான், 3 பேர் கடந்து போனாங்க, ஒரு எத்தனையோ வீடு இருந்திருக்கும். பட் தென் ஆப்ராம் வாஸ் ஏபிள் டு ஐடென்டிஃபை காட் அண்ட் ஏஞ்சல்ஸ். ஆப்ராம்க்கு தேவனையும் தேவத்தை ஐடென்டிஃபை பண்ணுது. அதனால ஆப்ராம் நேராக போய் அதுக்கு பார்த்து முதல் முதல் பைபிளில் முழங்கால் போட்டு ஜெபிச்சது ஆப்ராம் தான். ஆப்ராம் போய் முழங்கால் போட்டு அவளை வணங்கி வாசிக்கணும். தன் கழுகு இது அவன் உடவாசந்து அவர் எதிர்க்கு ஓடி போய் தரை மட்டும் குறிந்து ஆண்டமாரே உங்களுடைய கண்களில் எனக்கு கிருபிக்கிறதால் நீர் அடியை விட்டு கடந்து போகாதீரும். என் ஞாபகத்தை கேட்டுக்கு கேட்டுக்கொண்டிருப்பேன். உங்களுடைய கண் குறிஞ்சி இந்த தாழ் விழுந்து தரை மட்டும் குறிஞ்சி பணிஞ்சிட்டு உங்களுடைய கண்களில் எனக்கு தயவு கட்டு தந்தார், என்னை விட்டு கடந்து போக மாட்டேன். நீ ராத்திரி இதை கேட்டுட்டு எல்லாமே சொல்லுங்க, லார்ட் எனக்கு போயிடாதீங்க சுவாமி, எங்களுக்கு போயிடாது ஆண்டவரே, ஒரு நிமிஷம் கூட போகக்கூடாது, எந்த சூழ்நிலை என் கூடவே தான் இருக்கணும், இதை பார்த்துக்கொண்டே இருக்கணும் சுவாமி, எனக்கு கஷ்டங்கள் எனக்கு நெருக்கங்கள் எல்லாரும் நறுவேன், இதை பார்த்துக்கொண்டே இருக்கூட கேட்டுருவேன் ஆண்டு சொல்லி அப்படியே கேள்வேன், கடந்து போகாதே இருக்கும். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறேன், காரை கழுவி மரத்திலே சாய்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த மரத்திலே சாய்ந்து ஒரு ஞாபகம் ஒரு ப்ராப்பர்ட்டி வேர்ட், நான் தண்ணி கொண்டாடுறேன், நான் கூட தான் இருக்கிறேன், மரத்தில் சாய்ந்திருக்கேன். பின்னால இருக்கு கர்த்தர் சிலை மத்த சாய்ந்து போகிறது இருக்கு, அது முன்னுடைய வார்த்தை சாய்ந்து கொண்டிருக்கிறேன். உங்களுடைய திடப்படுத்தி படி கொஞ்சம் அப்பமும் கொஞ்சம் கொண்டு வருகிறேன், அப்புறம் நீங்கள் கடந்து போகலாம். சி இன்வைட்டிங் காட் டு இன்டியர் பர்சன். அவன் அழகாக கூப்பிட்டான், கர்த்தர் மைமண்டாட்டம் அவங்க சாய்ந்தாங்க, சாய்ந்து சாப்பிட்டாங்க. முடிச்ச உடனே நல்லா கவனிக்கணும், கர்த்தர் கேட்குறார் 13 வருஷத்துல கர்த்தர் கேட்கிறாரு. ஆப்ராம் சாராலும் வயசுல முது வயது இருந்தார்கள், சீக்கிர வழிபாடுல சாரல் நின்று போயிடுச்சு. கர்த்தர் கேட்கிறார், உன் மனைவியாக 10 வருஷம் உன் மனைவியாக சாராள் எங்கே? ஒரு உற்பத்தி காலத்துல அவள் ஒரு உற்பத்தி காலத்துல ஒரு குமாரனை குமாருக்கு தாயா இருப்பாள்,
உன் மாதிரி சார் இப்போ சொல்லும்போது நல்லா கவனிங்க. சாராள் நின்று விழுந்து நகைத்தாள். சாரா சிரிச்சவள் கருத்துக்கு பின்புறத்து கூட பார்த்து இதை கேட்டுக்கொண்டார். ஆப்ரஹாம் சார் வயது சென்று முதுவெளி நின்றார்கள். சிறீவிடு வைப்பாண்டி அவளுக்கு நின்று போயிடுது. ஆக சாராள் உள்ளத்திலே நகை உள்ளதான் சிவாண்டி அவள் உள்ளதான் நினைச்சா வெளியில் வாய் சிரிக்கல உள்ளத்தில் நகைத்தான் நகைத்தாள். நான் கிழமிய நான்கு முதுவை இருக்கும்போது இதற்கு இன்பம் நினைத்தான் பதிமூணு வருஷத்துல. அப்ப கர்த்தர் ஆப்ரஹாமை நோக்கி சாராள் நகைத்து நான் கிழவியா இருக்க பிள்ளை பெறும் பெறும் பெறுவது மெய்யோர் சொன்னான். நல்ல கவனிங்க உள்ளது அவன் சிரிச்சு நினைச்சா கர்த்தர் அந்த இடத்த கர்த்தரும் வாசிக்கிறோம். நல்ல கவனிக்க இந்த மூணு பேரை கர்த்தர் பேசுறாரு. பத்தொன்பதாம் வருஷம் இந்த ஒன்றாம் வருஷத்துல ரெண்டு புருஷர் அந்த ரெண்டு தூதர்னு இருக்கும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் காட் அண்ட் டூ ஏஞ்சல்ஸ் வெற்றிகிறார் கர்த்தருக்கு மை 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 முடிவாட்டம் நடக்க முடியாது நடக்காத சிரிச்சப்பேன். கர்த்தரால் ஆகார காலம் உண்டோ உற்பத்தி கால திட்டத்தில் உடனே திரும்ப வருவேன் அப்போது சாராருக்கு ஒரு குமாரி இருப்பான் என்றார். சாரால் பயந்து நான் நகைவில்லைன்னு சொல்லி மறுத்தார். அதற்கு கர்த்தர் இல்லை நீ நகைத்தாய். சில காரியங்களை சொல்லும்போது முடியுமா நடக்க முடியுமான்னு சொல்லி எல்லாரும் நினச்சிருவோம் இல்லையா அவருக்கு பயங்கொடுதாங்க. சரி இப்போ நான் செய்ய போதே நான் அப்புறமா அவரை மறைப்பிச்சு கருத்து சொல்லி இருபதாம் வருஷம் படிக்கிறேன். பின்பு கர்த்தர் சோதோம் குமாரின் கூக்குரல் பெரிதாய்ப்பதுனால அவள் பாவம் மிகவும் குனித சோதோம் குமாரின் கூக்குரல். இந்த கூக்குரல்ன்றது ஜெனிசிஸ் சாப்டர் 3 காயினை கொண்டு போட்டு காயின் வந்து தன் சோதனை கொண்டு போட்டது நாலாவதியாரம் பத்தாம் வருஷத்துல நாலாவதியாரம் நாலு பத்தாம் வருஷத்துல காயின் ரத்தம் கூக்குருட்டு கூக்குருட்டு கத்தோடு பேசுது. அதனால இந்த வார்த்தை பேசும்போது நம்ம கூக்குரல் சோதனை பாவம் நிறைஞ்சிச்சு இந்த பாவத்தில் நிறைஞ்சு கிடந்தாங்க அதனால கூக்குரல் கேட்டது சொல்கிறேன். அது மாதிரி சோதனை முறை எப்படி நான் வாசிக்கிறேன் எஸ்ஐகே 16:49 எஸ்ஐகே 16:49 கூக்குரல். இன்னைக்கு உலகம் அவன் ஹோல் வேர்ல்டு கவன் இல்லையா கூக்குரல் கேட்டு வாசிக்கிறோம் வாசிக்கிறேன் எஸ்ஐகே 16:49-50 நீயும் இதோ 14 சாரி ஒரு நிமிஷம் இதோ கர்ப்பமும் ஆகாத திருச்சியும் நிருச்சாரமும் சாங்கோபமும் ஆகிய இவைகளே தன் சகோதரியான சோதமின் அக்கிரமம். இவைகளே அவளுக்கு அவர் குமாரத்தில் இருந்தது. சிறுமியும் எளிமையானவர்களுடைய கையை அவள் பலப்படுத்தவில்லை. அவர்களை அவர்கள் தங்களை உயர்த்தி தங்களை உயர்த்தி என் முகத்து முன்பாக அருவறுப்பாடு செய்தார்கள். அதை நான் கண்டபோது அவளை உரித்து விட்டேன். இது எஸ்ஐகே 16:49-50 தேவடி பிள்ளைப்படையில் இதை பார்க்கும்போது சோதனகுமாரி பாவம் அதிகரித்தது. அதனால் கர்த்தர் போய் நான் சொல்கிறாரு கர்த்தர் சோதனகுமாரி நான் இறங்கி போய் எடுத்து வந்து எட்டின கூக்கரின் படியே அவர் செய்திருக்கிறார் இல்லை என்று பார்த்து அறிவேன் என்றார். நல்ல கவனிங்க 21 21 பார்த்து அறிவேன். அப்போ அந்த புருஷர் நல்ல அந்த புருஷர் அப்படியே விட்டு சோதனை நோக்கி போனார். இந்த புருஷர் வந்து ரெண்டு ஏஞ்சல்ஸ் சோதனை நோக்கி புரட்டு போனார். ஆப்ரஹாம் பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று ஆப்ரஹாம் பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று நல்லா கவனிக்கணும். ஆப்ரஹாம் ஸ்டாண்டிங் பிஃபோர் காட் 17:1 ஒன்னாம் வசனத்துல எரியா தைரியமா சொல்லுவான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் நான் அவருடைய ஜீவனை கொண்டு ஒரு சொல்கிறேன் என்ற உத்தரவு இல்லாமல் இந்த தேசத்துல பணியும் பணியும் செய்யாது இருக்கும் சொல்லி ஸ்டாண்டிங் பிஃபோர் காட் அவன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறான். ரெண்டு பேர் போயிட்டாங்க தூதர்கள் ஆப்ரஹாம் கர்த்தருக்கு காட்ஸ் த ஆப்ரஹாம் ஸ்டாண்டிங் பிஃபோர் காட் இதை ஞாபகம் வச்சுங்க. ஜோ மன்மோகன் மகிழ்வா போகும்போது
கர்த்தர் போனால் இருக்கிறார். எந்த தாட்ஸ் வந்தாலும் சரி, எந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் சரி, கர்த்தர் போனால் இருக்கிறார். அப்படியே நினைக்கிறோம், ஒரு அவருக்கு உருவம் அப்படி இருந்தா அப்படியே அப்படி ஒண்ணுமே வேணும். ஏசே மூணா இருக்க அதுதான் அதை அப்படி வச்சுதான் ஜெபிக்கணும். அப்படியே அந்த புருஷர் அப்படியே போறாரு. ஆபிரான் பின்னும் கர்த்தருக்கு முன்பாடு நின்றான், நின்று கொண்டான். அப்போது ஆபிரான் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கு நீதிமானே நாளைக்கு கர்த்தருக்கு முன்பாக நின்றான். தென் ஏபிரம் பென் நியர், ஏபிரம் பென் நியர், நான் ஜோபம் சொல்வேன், Are you not hearing me? It is with the ethnoth dhirgala pathra. Ethnoth dhirgala pathra. It is one and another. Adore, are you listening to me? Yeah. Kathara. Appal kathara. Poya and purusha. Abhira vittu poya poya. Sodhan vaki poya. Abhira pinnum kathara munbhavi nindu kodhi thaa. Appal Abhira samimai sendhi dunmark nodi nidhamane aipiro. See, prayer is not one way traffic. Prayer is both ways. Dunmark neethimane aipiro dhairyama kekkana dhairyama kekkana aipiro dunmark neethimane aipiro appada avasam padrathukku padrathukku oru vele padu oru vele 50 neethimane irupaaru irupaaru adukku irukku andha 50 neethimane nindum rachiyaman andha desthe andha sthalathu aipiro. We must have the authority to ask God. Anege ada nalla kudumba dhaan swami nalla pidinga dhaan undu yaadu vittinga actually kepa sirathu kepa yaadu kai vittinga aandu sarkari solvaru appo idu thane indha korema seri pannunga va sir thambi idu kore seri pannunga katha vachura nee maya ali piro katha avaga pesuvaru durmarkudi neethmari sangirpidu ungalukku durmari padagu நீதிமான் துன்மார்க்கு சமமாய் நடப்பிப்பது உங்களுக்கு தூரமா இருப்பதாக சர்வலோக நியாய பிஜா நீ என்று கேட்கலாம். என் அருமா தேவப்படுகிறேன் அவனோட பேர் 50 நிலையில் இருப்பி இருப்பி அழைப்பிடுவார். அது கர்த்தர் நான் சோதமில் 50 நீதிமானை கண்டால் அவர் நிமித்தம் அந்த ஸ்தலத்தை ரட்சிப்பேன். நல்ல நல்லா கவனிக்கணும். நீதிமான்கள் இருந்தால் இந்த கோவிட் 19 போயிடும், இந்த ஃபயர் போயிடும், இந்த இந்தியாவில் பெரிய ஃபிளட்ஸ் வந்து கேரளாவில் போனரில் அருமையான பிள்ளைங்க நான் ஊழி செய்த இடம்லாம் எவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்க, எவ்வளோ எப்படி இறந்து போயிட்டாங்க. அது மற்ற நார்த் இந்தியாவில் எவ்வளோ இறந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ கர்த்தர்கிட்ட நம்ம பேசுறது அதே இருக்கிறது துர்மார் நீதிமன்ற அழைப்பிடும் அதற்கு கர்த்தர் நான் சோதனை 50 நீதிமன்றம் கண்டால் அப்படின்னு அவர் நினைத்த அந்த ஸ்தலத்தை ரட்சிப்பேன் என்றார். காட் ஸ்பீக்கிங் ஃபார் பீப்புள். 50 பேருக்கு நான் கேட்குறேன். இப்போ நினைக்கிறேன் ஆபிரகாம் இதை விட்டு போய் சுற்றி போய் பார்ப்பது 50 பேர் தேடி பார்ப்பான், 50 கிடைக்கல, 50 கிடைக்கல. I'm glad so many people are listening. இவ்வளோ பேர் கேட்டுருக்கிறீங்க. கத்தர் இப்படி இப்போ நம்ம இருக்கிறோம். அப்போ தான் ஒருவன் போட்டு ஜோபம் கத்தர் எல்லாத்தையும் மாற்றி போடலாம். இந்த மாதம் முடிஞ்சுக்கே மாற்றிடும். அக்டோபர்ஸ் போயிட்டு போய் வெரி அக்யூட்னு சொல்கிறாங்க. நம்ம இல்லை, நம்ம ஜெபிக்க போகிறோம். அவர் ஜெபிக்கப்படுங்க கடைசியவர். அதனால 50 அவன் அப்புறம் நினைக்கிறேன் சுற்றி பார்த்துப்பான், ஒரு ஒன்று கிடைக்கல. மெதுவாக சொல்கிறேன் ஆண்டவரே 45 பேர் தான் அழைப்பீரோ, 45 பேர் ஷார்ட் ஆண்டா, 5 பேர் ஷார்ட். நான் சொன்ன ஜெபிக்கிற்கு கூப்பிட்டு போவேன், என் கூட வருவாங்க, சேர்த்து உபாசம் இருப்போம், சேர்த்து சொல்லுவாங்க. அப்படி இதுக்கு மேலே முடியலாக்கு பசிக்கலாம் போயிடணுங்க. 45 பேர் தான் விட அழிக்க மாட்டேன். வாட் எ குட் காட். நீங்க நம்ம ஆண்டோடு இப்படி தான் பேசலாம். நான் இப்போ சில அந்த காலத்தில் எப்படி கேட்பேன், சாதாரண பேசுவேன், 40 பேர் இருந்தால் அழைப்பீரோ அதுக்காகத்தான். அப்போ பின்ன அப்படி பேசா 45 பேர் இருந்தால் 5 பேர் கஷாத்தா இருந்தா இல்லை. அப்போ 40க்கு வரா, 40 பேர் இருந்தால் அழைப்பீரோ. ஹாவ் தி கிரேஸ் டு டாக் டு காட். அவர் அன்புள்ளது, அன்புள்ளது. நான் சாயந்தரப்பேன் ஜெயிச்சிருக்கும் போது ஒரு ஒரு தரிசனம், ஒரு கொடிமான ஒரு மிருகம் போகிறத பார்ப்பேன், ஒரு நாய் போகிறத பார்த்தேன். இது ஏன் எப்ப நாள் போகணும், ஏன் முன்னாள் போயிச்சு ஜெயிச்சேன் கத்துறதுக்கு ஒரு இதுதான் இந்த அந்த குடும்பத்துக்கு நீ சொல்ல முடியும் சில காரணம் சொன்னார். கத்துக்கு மே முடியாது. ஆகிய தேவைப்படி அதுக்கு பிறகு 30 கேட்கலாம். 30 இருந்தால்
So you can keep talking about devanu pesuradhu kartha pada devu 30 irundha 30 nadu alikka maten illa evlo arivana irukku vaathilaya kadasiya adha 20 per 30 per kaadu 20 per naan alikiro enna porumiyana aandavariya enna pora idha aandar pora nitha arum solapadi adukkum vali pesra see your god my god it keeps listening to அவரோட பேசும்போது அவருக்கு அவ்வளவோ சந்தோஷம் ஆனா அப்புறம் தானியர் ரொம்ப தீரத்துல மிக பிரியமான இருக்குது கேட்டு இருக்காரு இருபது பேர் அழிக்கிறோம் கோபம் வராதிருப்பதாக இன்னும் இந்த ஒரு விஷயம் மாதிரி பேசுறேன் இந்த ஒரு விஷயம் மாதிரி கேட்க மாட்டாரு 10 நீதிமன்றம் அங்கே காணப்பட்டார் என்றார் அது அவர் 10 நீதிமன்றம் அதை அழிப்பதில்லை என்றார் அதோட அப்புறம் செவன் எடுத்துச்சு அது எனக்கு 10 நீதிமன்றம் பார்க்க முடியல நான் கணக்கு பார்த்தேன் 50க்கு 10னா இல்லையா 100க்கு 20% இல்லையா இரண்டு ஆர்குமெண்ட் இன் எனி ஃபேமிலி இன் எனி சர்ச் இந்த ரேஷியோ ஏப்ரா தேர் ஆர் 20% ஆஃப் பீப்புள் நான் விளையாட்டு சொன்னேன் கேட்டீங்க 20% பீப்புள் அந்த அந்த வீடு பாதுகாக்கப்படும் அந்த சர்ச் பாதுகாக்கப்படும் அந்த ஆஃபீஸ் அந்த தேசம் காக்கப்படும் எதிர்பார்த்தாங்க அது அப்படி நடக்கலை கேட்கும் போது இப்போ 20% கூட இல்லை ஆபிராமனே பேசி முடித பிறகு கர்த்தர் போய்விட்டார் ஆபிராமன் அது வரைக்கும் நின்றார் இதை படிக்கும்போது Our God is someone is listening to the prayers. நம்மளுடைய பலியான ஆச்சரியத்து நான் சில நான் செய்த அநேக காரியம் மனசுல வந்துடும் ஆண்டு இதெல்லாம் மன்னிச்சுட்டீங்களா இதெல்லாம் எடுத்து போட்டீங்களா நம்மளுடைய இல்லை ஏன் பண்ணி அந்த ப்ரேயர் கேட்க பண்ண அவர் ஸ்டில் லுக்கிங் அட் மை ஷார்ட் கமிங் அவர் ஸ்டில் லுக்கிங் அட் ஆல் தி லார்ட் இப்படிலாம் கேட்பேன் அது கர்த்தர் பதில் கொடுக்குறாரு அதனால இல்ல நீ இந்த இடத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு இன்ஸ்டன்ஸ் சொல்லப்படுறேன் தேவ தூதர்கள் இப்படி என்கவுண்டரிங் வித் மீ ஐ ஹவ் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நான் பாடுற பாட்டு வந்தால் யாரும் சொல்லி கொடுத்தான் கேட்ட மயம் விட்டாங்க அது மாதிரி தம்பி ஆனந்த் அந்த என் பாத்திரம் முடியும் அந்த பாட்டு பாடுந்து சிஎம்சியில் ஆன்டி இது கேன்சர் ஸ்பெடாய்ச்சி ஸ்பெடாய்ச்சி சர்ஜரி டாக்டர் பூஷன் நடித்த பிறகு அந்த நாட்களில் அந்த டைம்ல கத்து கொடுத்த பாட்டுதான் அப்ப பாட்டு பிறகு புட்டிஷன் வயசு கேட்டிருந்தேன் புட்டிஷன் வயசு வர முடியுது இந்த பாட்டை கத்து கொடுத்து பாடி தேவத்து பாடத்தை கேட்டேன் இந்த சிஎம்சி ஹாஸ்பிட்டல்ல தேவத்து பாடத்தை கேட்டு என் மகன் பைபிள் கொடுத்தான் தங்கி 57 மேல பிராக்டிகல் படிச்சுட்டு பாட ஆரம்பிச்சேன் அது அந்த பாட்டை அப்படியே எழுத ஆரம்பிச்சேன் எழுதி டாக்டர் பூஷன் மோடியா சொல்றாரு சாப்பிட்டாரு பாச்சு தேடி வந்து பெருச்சி சாப்பருக்கு வந்து எனக்கு கூப்பிட்டு ரெண்டே இடத்துல தான் பாஸ்டா இருக்குது அவர் ரிசர்ச் நெகட்டிவ் சொன்னார் இதெல்லாம் நடக்கிற காரியம் ஆகிட்டே இப்படி இல்லை ஆபிரம் போயிட்டான் தேவத்துடன் ஒர்க் 19 இந்த 2 தூதர்கள் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள் லோத்து சோதோம் வாசலே உட்கார்ந்தான் அவரை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரப்பட்டு குறிந்து ஆண்டமார்களே அடியணி வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் திரும்பி கால் கழுவி ராத்தங்கி கால் எழுந்து பிராணப்பட்டு போங்கள் என்றான் அதை அவர்கள் அப்படியே வீதியிலே ராத்தம் கொண்டு வந்தார் அவன் மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான் அப்போது அவனிடத்து தகைத்த திரும்பி அவன் வீட்டில் பிரேசித்தார்கள் அவன் புளிப்பில் அப்பத்தை கொண்டு வந்து கொண்டு வந்து
அவருக்கு விருந்து பண்ணார், அவர் புசித்தார்கள். நல்ல கலைஞர் தேவத்தூர் வந்தார்கள், தேவத்தூர் வந்து தங்கினாங்க. நீ நம்ம ஜெபிக்கணும், நம்முடைய நம்ம தேசத்தில் வரைக்கும் வியாதிகள் கஷ்டங்கள் புயல் எல்லாமே மாத்துறது கத்தை தூதரை நோக்கி கூப்பிட்டு கத்தை நோக்கி கூப்பிடுவேன். அவர் சுவர் அவர் படிக்கும் முன்னே நல்ல கலைஞர் இப்போ தெளிவப்பட்ட ஒர்க் ஆஃப் ஏஞ்சல். அவர் படிக்கும் முன்னே சோதம் பட்டம் மனிதராக வாலிபர் முதல் கீழ் முன்னோட்டம் ஜனங்கள் அனைவரும் நானா திசையில் இருந்து வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டு லோத்தை கூப்பிட்டு உங்கள்கிட்ட வந்து தங்கியிருக்காங்களே அப்படி வெளியே அனுப்பினாங்க. வெளியே அனுப்பினாங்க அந்த 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 தூதர்கள் இப்போ இது இந்த அப்போ லோத்து வாசல் வெளியே வந்து தனக்கு பின்னாலே கதை பூட்டி அவளை போய் சகோதரி தனியாக சேர சொல்லி ரெண்டு பேரும் வந்தாங்க. ஆனால் லோத்தையும் அவங்க உள்ளே இழுத்துக்கொண்டு கதையை சாத்தி கொண்டார், நல்ல கவனிக்கொண்டு கதையை சாத்தி கொண்டார். என்னால் தேவப்பள்ளி இந்த புருஷன் என் கோரிக்கை வந்திருக்கப்படியாலே இவளை இவள் மாத்திரம் ஒன்றும் தேர வேண்டான. அதுக்கு அவர்கள் அப்பா இப்போ பரதேசியாக வந்த இவனா நியாயம் பேசுவது என்று சொல்லி லோத்தி மிகவும் நெருங்கி வந்த வந்து கதவை உடைக்க கிட்டினார்கள். அப்போ அந்த புருஷர்கள் தங்கள் கைகளை வெளியே நீட்டி லோத்தை தங்கள் அண்டைக்கு வீட்டுக்குள் இழுத்து கொண்டு கதவை பூட்டி திருவாசை சிறியோர் பெய்தவர்கள் மைந்தர்கள் குருட்டாடம் பிடிக்கும்படி பண்ணினார்கள். அப்போது அவர்கள் வாசலை தேடி அலைந்தார்கள். நல்ல கவனிக்கலாம் நறுமை தேப்படியே லோத்து உள்ளே ஏற்றாங்க ஜனங்கள் குருட்டாட்டம். இன்னைக்கு உலகம் குருட்டாட்டத்தான் உட்காந்துட்டுருவாங்க. தி பீப்புள் ஆர் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரூத். சத்தியம் தெரிய தெரிய முடியாது. லோத்தியும் உள்ளே கூப்பிட்டாங்க. அவனுக்கு பயன்படாக சத்திரம் எல்லாருக்கும் தெரியும். அதை பார்க்கும்போது நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். நான் சொல்லலாம், இட்ஸ் சம்திங் வெரி அன்பிலிபிள். எங்கள் ஹாஸ்பிட்டல் திருக்குறள் ஹாஸ்பிட்டலில் விழுப்புரத்துல இருந்து மார்வாடி பேஷண்ட் சுகரில் டிட்டீரியன் கண்டிஷன் ஒரு ஹார்ட் கண்டிஷன் பேஷண்ட் இது அட்மிட் பண்ணி உயிர் போயிட்டு போகிற நேரம் அந்த மார்வடியுடைய வாட்டர் அந்த மார்வடி ஒய்ஃப் கெஞ்சுது எப்படியாவது எங்கள் புருஷனை கொண்டு போய் எங்கள் விழுப்புரத்தை போய் விட்டுருங்க சொல்லி வரணும். கொண்டு விட்டுருங்க அவர் உயிர் வந்து எங்கள் வீட்டில் போகணும் தயவு செய்து. எங்கள் ஊர் பெரிய நான் சொல்லுது 7 இயர்ஸ் பேக் பெரிய பெண்ணையார் உடனே பெண்ணையார் வெள்ளம் ஓடுது விழுப்புரத்துக்கு கிராஸ் பண்ணி போகவே முடியாது வழியே கிடையாது. எங்கள் ரெண்டு ரூட் உண்டு அப்படி தடை பாலம் பெரிய பாலம் கிடையாது தாண்டி போகவே முடியாது. அழுவுது எங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஸ்டாண்டர்ட் பேன் கார்டு எஸ்டேட் மாடல் குழந்தை இப்படியாவது விட்டுருங்க அழுவுது ரிஸ்க் எடுத்து போகலாமா சொல்லி பேஷண்ட காரில் ஏற்றியாச்சு. அப்போ ஒய்ஃப் கூடுது என் டிரைவரையும் ஒரு ஆர்டர் அனுப்பினேன். அந்த அம்மா ஒரே அழை பிடிச்சிச்சு நீங்கள் வண்டி ஓட்டு போயிட்டு என் போய் கல்யாணம் ஆகும் நீங்கள் ஓட்டு விசார் நீங்கள் ஓட்டு நீங்கள் வாங்க அழுதுது அண்ணன் அச்சு பேசுறது அதில் சரி நான் வரேன் பாருங்க விழுப்புரம் கிட்ட பண்ணியாருக்கு போகும்போது வெள்ளம் ஹெவியாக ஓட்டிட்டு இருக்குது லாஸ்ட் ஒரு கார் மேலே தட்டு தேப்பாரு நான் இறங்கும் போது திடீர்னு என் டிரைவரும் கூட கூட்டு போனேன் திடீர்னு தண்ணி இறங்கினேன் ரிவர்ஸ் பண்ண முடியல ரிவர்ஸ் பண்ணவே முடியல போயின்னு இருக்கிறேன் எனக்கு ஜாஸ்தி ஜோமம் தெரியாது தண்ணி உள்ளே போயிடுச்சு. உடனே டிரைவரையும் அவங்க வந்து ஒரு ஆடையை பறந்து வந்தாங்க சைடில் நின்று வழி காட்டுனேன் வழியே தெரிஞ்சேன் தண்ணி பெட்ரோல் கார் கார் போயிட்டே இருக்கு. அப்போ எங்கள் நர்ஸ் இருந்துச்சு சுந்தரமணி சுந்தரமணி ஜோம் பண்ணேன் அழுது ஜோம் பண்ணிட்டு அழைச்சிக்கிட்டேன் அழுது ஜோம் பண்ணி அந்த கார் தூ தண்ணி தூக்கி தூக்கி தள்ளுது கார் பிறன்ற மாதிரி தெரியுது. அப்போ ஜோம் பண்ணிட்டு என்ன எல்லாரும் எல்லாரும் செத்து அந்த மார்வாடி லைட் சொல்லுது எல்லாம் செத்து போயிடுவோம் எல்லாம் செத்து செய்வாரு சும்மா ஓட்டுவேன். எனக்கு ஒரு ஷார்ட் பிளே தான் சங்கீத யோகத்தோன்னு போய் சொல்லுவேன் இந்தி லாடை புட்மைட்டில் கரெக்டாகவே உண்மையே நம்பிக்கிறேன் நான் 100 ரூபாய் கட்ட முடியாது சாதாரண சின்ன ஜெபம் தான் நான் பரிசுதும் கிடையாது யங் பாய் காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்போ விட்டு வந்துருக்கேன் ஜெபம் நிற்க அப்போ போகிறேன். எனக்கு முன்னால்
யாரோ ஒருத்தர் வில்லேஜ் மாதிரி இருந்தாலும் ஒருத்தர் மன்னார் போயிட்டு இருக்காரு காட்டு சைட்டில் காட்டவங்க டோர்னு தண்ணி வருது சைட்டில் இந்த பக்கம் இந்த பக்கம் டிரைவருக்கு நடந்து வராங்க முன்னாள் போகிறேன் நான் பார்த்துன்னு போகிறேன் போகிறேன் கிட்ட போகிறேன்னா எதிரில் வந்து ஒரு லாரி வந்தது லாரி உருண்டு போகுது அப்போ எப்பாரு லாரி உருண்டு போயிடுச்சு நமக்கு என்னன்னு மரண பயில யாரும் முன்னால் போகிறாங்க லுக்லேட் வில்லேஜ் பட் பொழுதாக கிடைச்சு அது பார்த்துட்டு போகிறேன் யாரும் போகிறேன் அப்படியே போய் நாலு சொல்லாம இருக்கும் போய் கார் மேலே ஏறுது மேல வரைக்கும் அவர் பண்ணுறாங்க மேலே கார் பண்ண அந்த பக்கம் ஜனங்க நூற்றுக்கான ஜனங்க இருக்காங்க எல்லாம் கையை தட்டுறாங்க கையை தட்டி கை தட்டுறாங்க எப்படி போச்சு தெரியல அந்த பொண்ணை பண்ண ஆளுக்கலாம் எனக்கு எதாவது தெரியல இந்த சார் சுலமை அழுதுன்றது பேஷண்ட் சிங்க் ஆகுது அதனால அந்த காலத்தில் கவர்மெண்ட் ஜாப்ஸ் போடுவோம் உயிர் பாடுறாங்க கவர்மெண்ட் ஜாப்ஸ் போட்டுன்னே வருது விழுப்புரத்தில் போய் அப்படியே அவங்க வீட்டில் இறக்கிட்டு நேரம் ஒரு ஷாப் போய் தான் காரம் என்ஜின் ஆஃப் பண்ணேன் வந்த ஒரு பெரிய மெக்கானிக் மலையர் மெக்கானிக் அவர் அங்கேயே பார்த்து கொடுத்தேன் சார் இது எப்படி வந்தீங்கன்னா எப்படி சார் இவ்வளோ தண்ணி வந்துடுது உள்ளதான் எப்படி எப்படி வந்துச்சு எப்படி வந்தது எனக்கு அப்போ தெரியல முன்னால் ஒருத்தர் போனார் கத்தை நான் ரசிப்பட்டேன் கப் சொன்னேன் அப்படி அன்னி ராத்திரி அன்னைக்கே நீ போயிருக்கணும் அந்த பொண்ணு ஜாப் பண்ண நீ ஸ்டேரிங் பிடிச்சிட்டு ஜாப் பண்ண உனக்கு காப்பாற்றி வச்சேன் இது உனக்கு முன்னால் இன்றைக்கு நான் வந்து எழுதி அப்படியே அடையில அன்னைக்கு பரிசனம் கிடையாது காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக வந்து 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 போயிருக்கிறேன் எனக்கு ஒரு சின்ன ஜபம் தெரியும் அந்த ஜபத்தை நம்புவேன் என் தம்பிலாம் நான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய நிறைய பழகுவாங்க கருத்தை போகண்டு பைபிள் ஷார்ட்டை படிச்சுவேன் ஒரு குட்டி ஜபம் பண்ணுவேன் காலேஜ் சாயங்கள்னா அந்த தேவத்துக்கு கூட போனார் அதே தேவத்தை தான் சோதுமாவில் போய் அழிக்க போனாங்க அது தேவ அந்த தேவத்துக்கு சோ சோ சோதன்குமார் இருந்தேன் அவர்கள் ஜீவன் தப்ப ஓடி பார்க்கலாம் அவர்களை வெளியே கொண்டு போய் விட்டு அவர் வெளியே கொண்டு போய்விட்டு பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓய்வோ பின்னிட்டு பாராதே இந்த சமபூமி எங்கும் நில்லாது நீ அழியாப்படி மலைக்கு ஓடி போகன்னு சொன்னார் நல்ல பெரிய கவனிக்கிறான் ஆண்டு சில ஓடி போக சொல்வார் ஒடிய சொல்வார் இந்த லோத்து ஒரு காணிச்சிட்டான் போட்ட போது லோத்து மனைவி நின்று திரும்பிதான் பார்த்தா லோத்து மனைவி அதிகமாக பார்த்து பார்த்தலாமா பதினாறு அவன் தாமத்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இருக்கினாரு அந்த புருஷன் அவன் கையும் அவன் மனைவியையும் கையும் அவன் இரண்டு பிள்ளைக்கு மாத்திரம் கையும் பிடித்து அவரை பட்டத்துக்கு வெளியே கொண்டு விட்டார்கள் இந்த வார்த்தை பேசும்போது இப்படி ஜெபிங்க தேவத்துல கையை பிடிச்சி எடுத்தான் கையை பிடிச்சி எடுத்து போனான் கை பிடிச்சி எடுத்து போனான் மனையும் பிடிச்சான் பிள்ளைகளையும் பிடிச்சான் லோத்தை பிடிச்சி எடுத்து போனான் கேட்டோம் அன்காடி சுச்சுவேஷன் அது அசத்துலேருந்து அந்நேரத்துலேருந்து அவமானத்துலேருந்து பாவத்துலேருந்து தீர்ந்து வெளியே வர பிடிச்சி இருக்கிறாங்க பிடிச்சி இருக்கிற கட்டம் தான் எனக்கு ரொம்ப இஷ்டம் எல்லாம் எப்படிப்பட்ட சூழ்நிலை பிடிச்சி இருப்பேன் நான் முரட்டாங்க பண்ணேன் திருக்கோயில் விட மாட்டேன் சார் சமாதான மாதிரி ஜமி மாதிரி இருக்கிற ஏரியாவில் விட மாட்டேன் ஆட்டி பேர் வச்சுக்கிட்டா பிள்ளைங்க வந்தாங்க எல்லாரும் வந்தாங்க விட மாட்டேன்னு பிடிச்சி இது கொண்டு வந்தார் இதை கேட்டு கொண்டு திருவாமலை இழுத்து வந்துட்டார் மனமாட்ட சொல்வது நிர்பந்த காமிச்சாரு மாற்றி விட்டார் பெரிய சூரியத்துல சாபத்தை மாட்டேன் சூரியத்தை மாட்டேன் அப்போருக்குள்ள அதான் காமிச்சல் பண்றதுக்கு பெரிய மீட்டிங் வச்சிருவேன் அடையாளத்தை பிளாக் பண்ணி நடராஜ மொழி கூப்பிட்டு மீட்டிங் எடுத்துருவேன் அதுதான் எனக்கு பெஸ்டா தான் யாருக்கு மீட்டிங் எடுக்க பெரிய பெரிய மீட்டிங் ஆடுறேன் சினிமா தியேட்டர் சண்டே மார்னிங் வேலை பண்ண சொல்லி அங்கேயும் கூட சரி சாதி காமிச்சேன் பட் I was still caught up. So God pulled me out.
பிடிச்சு வைத்தார். பிடிச்சு வைத்து இப்ப அப்போ நான் கேட்பில்ல, ஞானம் சொல்லிக்க மாட்டேன், கேன்சர் கொடுத்து ஞானம் சொல்லி பிடிச்சார். தேவப்படைய பிடிச்சு வைத்தாங்க. நாலு பேர் வந்தாங்க, இந்த நாலு பேர் கை கவனிக்கணும், பிடிச்சு வைத்தாங்க. அதை லோத்து மாதிரி சோதம் கொண்ட அழியில பார்த்து, ஐயோ என் சோதம் என் வீடே திரும்பி பார்த்தா கழுத்துல போயிட்டா. நெவர் டர்ன் பேக். பெரிய பிரசனம் பண்ண, பிளீஸ் ரஜ்மன் வந்து பிடிக்க, திரும்பாதீங்க, திரும்பி பார்க்காதீங்க, திரும்ப எதுவும் திரும்ப. அவங்க வந்தப்போ எத்தனை விதமான இன்விடேஷன்ஸ் எனக்கு, எத்தனை முதல் முதல் ஜெர்மனிக்கு இன்விடேஷன் வந்து எனக்கு தான். ஆனால் அவன் ஜம் பண்ண கத்து இது போகாத ஒரு வேற அது இல்லை, ஒரு பெரிய ஸ்தாபனமே கை கொடுத்தாங்க. டோன்ட் டேக் இட், டோன்ட் டேக் இட், நீ போப்பாருந்துச்சியா ஓடுச்சு கத்து பயன்படாத. அது திரும்பி பார்க்க வேலை கிடையாது, திரும்பி பார்க்கல. நீ மேல் லுக்க சொல்றீங்க, திரும்பி பார்த்து படிக்க போற கத்து, திரும்பி போனேன் நேரத்து பார்த்தாங்க. ஆண்டு ஒப்புத்த நம்பிட்டான். ஆனால் லோத்து தன் பிள்ளைகளும் சேர்ந்தான், பிள்ளைகள் பார்த்து கட்டி கொடுத்து, பிள்ளைங்க சோதனை இருந்த பார்த்து கட்டி கொண்டார்கள். அவருக்கு சாண காத்துக்கு எல்லாம் தெரிஞ்சது, பிள்ளைகள் பார்த்து விழுந்தார்கள். ஆனால் லோத்து தீர்மான லோத்து பேர் வாங்கினான். அந்த பிள்ளைகள் கட்ட படி சார்ந்தது, அதே மோகத்தை சார்ந்தது இயேசு பண்ணார். கேட்டு அந்த மாதிரி தேவையில்லை, இன்னைக்கு அனுப்பிச்சு பேர் பார்க்கணும், கருத்தை பேசுகிற வார்த்தைகள் ஆபிரகாம் எப்படியா கேட்டுறேன். நான் மறைப்பேனும் மறைப்பேனும் நல்லா ஜெபிக்க ஆண்டவரே ஆபிரகாம் கேட்டால் சரி மறைக்க மாட்டேன் சொல்லி ஆபிரகாம் எனக்கு எவ்வளவு சொல்லி மறைக்க மாட்டேன் சொல்லி ஆண்டவரே எங்களுக்கு மறைக்க மாட்டேன் சேர்க்க போட்டு ஆபிரகாம் மறைக்க மாட்டேன் மறைப்பேனும் ஆபிரகாம் நம்ம பேர் போட்டு போட்டு கேட்கலாமா ஆண்டவரே பரநாள் கேட்டுருக்கிறான் சுதா கேட்டுருக்காரு மணியங்க தானியமணி கேட்டு கொண்டிருக்கிறாரு ஏதாவது கேரளா இருந்தது மனோ கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஆண்டவரே பேச மாட்டேன் சுட்டிக்கும் போது இதுலையும் கிளம்பிட்டு கத்தர் பேசணும் கத்த சொல்ல கேட்கணும் நான் கேட்டுருக்கேன் அனுபவிக்கிறேன் கேட்டுருக்கேன் பேசுறேன் நான் பார்ப்பேன் மறைப்பேனும் நீ மறைக்கானு கேட்டு என்ன செய்யப்படுங்க சொல்லுங்க சொல்லிக் கொடுங்க எங்களுக்கு தெரியல நாங்கள் என் குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறது எங்கள் சூழல் எப்படி காப்பாற்றுறது இந்த இந்த கொரோனாவை இப்படி எடுத்துக்கிட்டா நிறைய நிறைய பேர் இன்னொருக்கிறாங்க அவனை எப்படி காப்பாற்றுறது ஹவு நாட் ஹவு அதுவரே கலிஃபோர்னியா சோ மெனி சர்ச்சு சவுண்ட் சோ மெனி கிறிஸ்டின் வாட்ஸ் சொல்யூஷன் கேளுங்க ஆண்டு பேசுகிறேன் சொந்தம் பாடுட்டுருக்கேன் சொல்ல கேட்க கத்து மறைப்பேனும் பேசிட்டு கத்து நடத்துவார் ஏதோ சொல்ல அவருக்கு எல்லாமே ஓப்பனிங் தான் காசு ஏதாவது அவர் இன்டர்வியூ பேசி ஒன்னி ஊசர் மீசிங் ஒரே விசாரிக்கணும் அவன் கெட்டுப்பாங்க எல்லாரும் பேசிக்கிறார் பேசுகிறார் எல்லாரையும் அவர் பேசிக்கிறார் அது முடிப்பாங்க முடிப்பாங்க ஜெபிச்சுட்டு அந்த பிறகு யாராவது ஜெபிக்க வேணுமோ ஜெபிக்க ரெடியா இருக்கிறேன் ஆகிய இல்லை கட்டுறது நம்ம நேசிக்கிட்டேன் அவ்வளோ அழகா அவர் நான் பார்த்து பேசுறாரு மறைப்பேன்னு ஏன் நம்ம நமக்கு மறைக்கிறார் எதோ நடந்துகொண்டிருக்கிறது எதோ போய்கொண்டிருக்கிறது கத்துறது தேவைப்படுது ஜெபிக்கு போகிறோம் ஜெபிக்கு போகிறோம் கிருபை தேவனை பற்றி உனக்கு கேச்சுக்கிறோம் வானத்தையும் பூல் அதிகாரம் உடைய சண்டாந்தங்கள் தாத்து பேசுவாங்க ஆண்டு வேகத்தை படிக்கும்போது வசனத்தை படிக்கும்போது இவையெல்லாம் எங்களுக்கு பிதாவே அதிசயம் ஆட்சியமாக கண்டவரே ஆகிய பிதாவை நாங்கள் ஜெபிக்கும் போது எங்களுக்கு பிதா நாதாஸ் கேட்டாங்க என் ஜபியை கேட்டுக் கொடுக்குறேன் பிதாவே அப்படி மறைப்பேனும் சொன்னது அதே தேவன் பிதா நாதா லோத்து குடும்பத்தை வெளியே கொண்டு வந்தீர் பிதா நாதா இப்போ சுவாமி ஒருவருடைய லோத்து மாதிரி வெளியே போயினால அந்த பிதா நாதா குடும்பத்தை மீட்டுக் கொண்டு சுவாமி இப்போ கத்தனால நான் இருக்கிற சூழ்நிலை பிதா முதல்வர் ஜெபிப்பது கத்தாவே இந்த அநீதியான வியாதி கொடுமையான வியாதி உலகம் முழுவதும் அணிஞ்சு வேதப்படுத்த வியாதி கத்தா இன்னிங்கபடியாக நாங்கள் ஒரு மரப்படி ஜெபிக்கிறோம் ஒரு மரப்படி ஜெபிக்கிறோம் ஏ தாமசம் ஜெபிக்கிறோம் கத்தாவிட வரலாறு ஜெபிக்கிறோம் கத்தாவே அந்த வியாதி ஒன்றை போட்டு அழுது போற சுவாமி அழுது போட்டு விலகி போட்டு சுவாமி இருக்க அநேகா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தூதர்களை நின்று கத்தா நாடா அந்த ஆக்சிஜன் ஏற்றுச்சோம் கத்தா தாதா சுவாமி
அவ நான்வெஜ் கொண்டு ஒரு ஜெயிலு இருக்கிறேன் அநேக இருக்காங்க அப்படி இப்பதாவது வியாதி தண்ணாதி கொண்டிருக்காரு பிசா பண்ணு பண்ண இது இருக்கிறாரு எங்கெந்தோ போன் செய்யறாங்க அதே வரைக்கும் பேசுறாங்க வறுமையோ கஷ்டமோ வேலையோ வலிமையிலேயோ வேலை வேலையிலேயோ எது வந்தாலும் மாற்றி போடுது இருக்கட்டையா கட்டாரு அது மாத்திரமல்ல கட்டதுனால இது இயற்கையுடைய சீற்றம் அடங்கணும் இயற்கை சூரியன் பத்து பத்து டிகிரி பண்ணாலும் போயிடுச்சு ஆண்டு நீர் இங்க சேஞ்ச் கிளைமேட் இங்கே மலை மலையேற்றி போக மார்க் பாவம் 20 எவனாவது மலையை பார்த்து பயிர் போய் சமத்தை தலைப்படி சொல்லி கடித சனி பண்ண சாத்து அவன் சொன்னபடி அவனு மெய்யாக மேய சொல்லி அதனால் ஜெவன் பண்ணும்போது எவனை கட்டிவிடு பெற்றுக்கொள்ள விசுவாசங்கள் அப்படி உண்டாச்சு இருக்கு அது மலையே பிறகு சத்து இந்த மலை போருக்கு பிரச்சனை விலகி ஜெபிக்கிறோம் பொறுப்பத்து காத்துக்கணும் மயப்பட படிக்கிறோம் இயேசு நாம் பிதாவே ஆமே 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 யாருக்கா ஜெபிக்கணும் அனைகர் நீங்க ஜபத்திற்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள். அதுக்கு முன்னாடி அப்பாவுடைய மினிஸ்ட்ரிக்காகவும் ஹெல்த்துக்காகவும் பிரதர் டேனியல் இங்க இருக்கிறார் ஃப்ரம் மேரிலேண்ட் டு சே ப்ரேயர். டேனி கொஞ்சம் ஒரு ஜெபம் பண்ணிட்டீங்களா அப்பாவுக்காக மினிஸ்ட்ரிக்காக? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. அப்பா இந்த வேலையிலும் கூட கர்த்தாவே அங்கிளுக்காகவும் பாதப்படியில் வருகிற ராஜா, அவருடைய மினிஸ்ட்ரிக்காகவும் பாதப்படியில் வருகிற ராஜா. அப்பா கர்த்தாவே, உங்களுடைய வசனம் சொல்வது போல அதன் நிழல்கள் மலைகளிலும் அதன் கிளைகள் திவ்யமான கேதுரு மரங்களும் மரங்களும் மூடப்பட்டது என்பது போல கர்த்தாவே அப்பா மலைகளில் இருந்து கர்த்தாவே அப்பா சமுத்திரம் வரைக்கும் கர்த்தாவே அப்பா கர்த்தாவே உம்முடைய தாசனை கொண்டு கர்த்தாவே உம்முடைய அப்பா கர்த்த அந்த வசனத்தை நீங்க பிரசங்கிப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எத்தனையோ பேருக்கு கர்த்தாவே அப்பா நல்ல கர்த்தாவே அப்பா ஒரு வழிகாட்டியாக நீங்க வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று கர்த்தாவே அப்பா வாக்குரைத்த தேவன் அப்பா அங்கிளுடைய கர்த்தாவே அப்பா மினிஸ்ட்ரியிலும் கூட அப்பா நீங்க கூட இருந்து எல்லா விதத்திலும் கர்த்தாவே அங்கிள இரட்டிப்பாக ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா கர்த்தாவே அங்கிளுடைய கர்த்தாவே அப்பா ஹெல்த் உங்களுடைய பாதப்படியில வைத்து நான் அங்க ஜெபிக்கிறோம் ராஜா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று கர்த்தாவே சொல்லுகிற என் தேவன் அப்பா கர்த்தாவே இந்த வேலையிலும் கூட கர்த்தாவே அங்கிள நீங்க அப்பா உம்முடைய கர்த்தாவே அக்னியின் கர்த்தாவே அப்பா மதில் கொண்டு அப்பா நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் அங்கிள் செல்லுகிற இடங்களில் எல்லாம் கர்த்தாவே நீங்க முன்னும் பின்னுமாக சென்று கர்த்தாவே நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. அப்பா கர்த்தாவே இதோ பலருக்கு கர்த்தாவே அப்பா ஒரு கர்த்தாவே அப்பா ஒரு நல்ல வழிகாட்டியாகவும் அப்பா நல்ல கர்த்தாவே ஒரு கர்த்தாவே ஒரு கர்த்தாவே விசுவாச தகப்பனாகவும் நீங்க வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தாவே அங்கிளுடைய மினிஸ்ட்ரியில நீங்க கூட இருங்க அப்பா கர்த்தாவே. இதோ கர்த்தாவே நாங்க எல்லா கர்த்தாவே இந்த நாட்கள் முடக்கப்பட்டு இருந்தாலும் உங்களுடைய வசனத்தை அப்பா கர்த்தாவே எங்கு இருந்தாலும் கர்த்தாவே அப்பா பிரசங்கிக்கும் போது அப்பா அது செல்ல முடியாத இடங்களில எல்லாம் கர்த்தாவே இதோ கர்த்தாவே செல்ல கர்த்தாவே எந்தெந்த மனதுகள் எல்லாம் கர்த்தா பூட்டி கிடக்கிறதோ எல்லாவற்றிலும் கர்த்தாவே ஊடுற பாய்ந்து அப்பா ரட்சிப்பு என்னும் கர்த்தாவே அப்பா அந்த கர்த்தாவே அப்பா அந்த பலனை அங்கிள் பெற்றுக்கொள்வதற்கு நீங்க கிருபை செய்யுங்க ராஜா. அப்பா எல்லாவற்றிலும் கர்த்தாவே உங்களுடைய தேவ சமூகம் அங்கிளோடு கூட இருக்கட்டும், ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. உங்களுடைய கர்த்தாவே அப்பா கிருபைகளால கர்த்தாவே அங்கிள் நிரப்ப உங்களுடைய காருண்யத்தால கர்த்தாவே அப்பா கர்த்தாவே நீங்க கர்த்தாவே அங்கிள கர்த்தாவே இழுத்து கொண்டீங்க ராஜா. அந்தபடியாக கர்த்தாவே அவர் செல்லுகிற வழியில எல்லாம் கர்த்தாவே உம்முடைய தூதப்பட்டாலும் கொண்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க. நல்ல கர்த்தாவே கிருபைகளால நிரப்புங்க, ஆசீர்வாதங்களால நிரப்புங்க. இன்னும் கர்த்தாவே அப்பா அங்கிளுக்கு கர்த்தாவே அப்பா நல்ல அப்பா கர்த்தாவே நீடித்த ஆயுச கொடுத்த அப்பா நீங்க கர்த்தாவே எங்களுக்கு கர்த்தாவே அவரை கர்த்தாவே ஒரு நல்ல கர்த்தா வழிகாட்டியாக வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் பலர் கர்த்தாவே அங்கிள் மூலமாக ரட்சிக்கப்படுவதை கர்த்தாவே நாங்கள் கேட்கும். உமக்கு நாங்கள் எப்பொழுதும் கர்த்தாவே அதற்காக நன்றியும் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாக அப்பா அந்த நாட்களை கர்த்தாவே நீங்க காண நீங்க வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க கர்த்தாவே ஆசீர்வதிங்க. இதை நீ கேட்டதால் சுயநலம் இல்லாமல் கர்த்தாவே சாலமோன் கேட்டது அப்பா கர்த்தாவே கர்த்தருடைய பார்வையில அப்பா கர்த்தாவே அது நல்லதா இருந்தது என்பதுக்கு நாங்கள் வாசிக்கிறது போலாக அப்பா கர்த்தாவே சுயநலம் இல்லாமல் அப்பா உம்முடைய பணியை கர்த்தாவே செய்கிற தாசனை உம்முடைய கரத்துல கர்த்தாவை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க மறவில வைத்து அங்கிள் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு மூலம் ஜெபக்கல் நல்ல தாப்பனே.